வந்திருக்கிற அருமையான சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கிற ஒரு நிகழ்வு, வரவேற்புரை வழங்கி நம்மளே எல்லாவரையும் அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆகவே அதற்காக பாஸ்டர் நம்முடைய தமிழ்நாடு எஃப்ஜிபிசி ஸ்தாபனத்தினுடைய வைஸ் பிரசிடண்டும் தமிழ்நாடு ஸ்டேட்டினுடைய பிரசிடண்டுமாக இருக்கிற அருமையான பாஸ்டர் எஸ் ராஜா அவர்கள் இப்பொழுது முன்னால வந்து நம்மளை அனைவரையும் சிறப்பு விருந்தினர்கள் அறிமுகப்படுத்தி வரவேற்பார்கள். கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வார்த்தைகளை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிசமாக இந்த நாள் தேவனை மகிமைப்படுத்துகிற நாள். நம்முடைய துதிய சோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கரங்களை தட்டி சோதனம் பண்ணுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால நம்ம எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்காக நம் கரங்களை தட்டி அவருக்கு நாம் ஒரு நன்றியை நம் சோதனங்களில் செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியான தெய்வம் இல்லையா, அவரே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் தினமும் நம்ம வழி நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியான தெய்வம் ஸ்தோத்திரம் இருப்போம். மட்டும் இல்லாமல் இப்பொழுது நம்ம மத்தியில அமர்ந்திருக்கிற அருமையான தேவதாசர்கள் இருக்கிறார்கள். ஜிஎஃப்எம்ஐ காஸ்பர் பார் மலபார் இன்டர்நேஷனல் என்று சொல்லப்படுகிறதான இந்த ஊழியத்தினுடைய ஜெனரல் பொது பிரசிடண்டாக தலைவராக இருக்கிறதான அன்புக்குரியதான ரெவரண்ட் உம்மன் அப்ரஹாம் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஆண்டி வரதாக இருந்து அவங்களுக்கு சுகம் இல்லாதவங்க அவங்க வரல. ஆகவே அவங்களும் கடந்த நாட்களில் பல பலவீனத்தின் மத்தியில் இருந்தும் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் இந்த நாளில் அவரை முகமாக பார்ப்பதற்கு ஆண்டு உதவி செய்திருப்பதற்காக நம் கரங்களை தட்டி பொது செக்ரட்டரியாக செயலாளராக இருக்கிறதான அன்புக்குரியதான ரெவரண்ட் குரியட்டி மேத்யூ அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் அவர்களுக்கு நாம் அன்பின் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டுமல்லாமல் பொது ட்ரெஸராக இருந்து செயல்பட்டு வருகிறதான அன்புக்குரியதான அவர்களுக்கும் அதனுடைய செக்ரட்டரியாக இருக்கிறதான ஊழியராக சேலம் வட்டமந்தப்பட்டியில ஊழியத்தை செய்து வருகிறதான பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவருடைய மனைவி பொறுப்புகளை மகாராஷ்டிர மாநில பாம்பே மும்பை இப்பொழுது மும்பை சொல்லப்படுகிறது. அந்த மும்பையில ஆண்டுடைய ஊழியத்தையும் அதே வழியில வேலைகளையும் செய்து கொண்டு கத்தரை கனப்படுத்திக் கொண்டு இருக்கிறதான அன்புக்குரியதான சார் அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய குறிஞ்சி மசருடைய உறவினர் அன்புக்குரியதான அப்பா அவங்க வந்திருக்காங்க. அவர்களுக்கும் நம்முடைய சார்பாக வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதோடு மட்டுமல்ல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கைப்பிடிச்சு நீங்க ஆராதனையில வந்து கலந்து கொள்ள கர்த்தர்களை பலப்படுத்துவதற்காக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முறை அருமையான அன்பு நம்முடைய ரெண்டு தேவதாசர்களுடைய துணைவியார்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். Thank you.
യഹോവയുടെ മന്ദിരത്തിൽ വസിച്ചുകൊണ്ട് അവനെ മനോഹരത്വം കണ്ടുകൊണ്ട് അവനെ
ஜீவிதத்திலே ஆகிரகமாய் இருந்தது. இது மட்டும்தான் தாவீதுடைய இருதயத்தினுடைய ஒரு விருப்பமாக இருந்தது. பிரிய தேவ மக்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இவடையும் அவடையும் எவடையாயிருந்தாலும், நாம் எந்த தேசத்தில் இருந்தாலும், நாம் நம்முடைய ஹிருதயத்திலே ஆகிரகம் இதாயிருக்கணும். நம்முடைய கர்த்தாவினே அவன் மந்திரத்தில் அவன் ஆலயத்தில் ஆராதிக்கணும் என்றதாயிருக்கும். நம்முடைய இருதயத்தினுடைய ஒரே ஒரு விருப்பம், எங்கே இருந்தாலும் நான் தேவனுடைய ஆலயத்திலே வந்து கர்த்தரை ஆராதிப்பேன் என்று ஆராதிக்க வேண்டும் என்றுள்ள ஒரு உண்மையான எண்ணத்தோடு நாம் யாவரும் இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தாவ் வாஸ்தவமாய் ஆகிரகிக்கின்ற ஒரு காரியம் நம்முடைய ஹிருதயத்தில் நம்மளில் கர்த்தாவ் வசிக்குவானான ஆகிரகிக்கும். ஆனால் உண்மையிலே கர்த்தர் விரும்புகிற ஒரு விஷயம் என்னவென்றால் நமக்குள்ளாக ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ மக்களே, ஆகையால் நம்முடைய ஜீவிதம் நம்முடைய கர்த்தாவில் சமர்ப்பிச்சு விசுத்தியோடும் நிர்மலதையோடும் விசுவஸ்தையோடும் கூடி தெய்வசன்னிதியிலாயிருக்குவான் தெய்வமாய் கர்த்தாவ் தம்மே அனுகிரகிக்கட்டே என்னுடைய வாக்களோடு கூடி ഞാൻ എന്റെ വാക്ക് விரமிக்கிறேன். தேவனுக்குள்ளாக நம்முடைய உண்மை உள்ள இதயத்தோட கர்த்தருக்குள்ளாக நம்பிக்கையோட காணப்பட்டு தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்வோம் என்று வாழ்த்தி கர்த்தருக்குள்ளாக நான் விடைபெறுகிறேன். கர்த்தாவே ஆசீர்வதிப்பார். அன்பு தேவ மனிதர், மும்பை பட்டணத்துல கத்துடைய ஊழியத்தை கத்துடைய நாமத்தை மேம்படுத்திக் கொண்டிருக்கிற அருமையான சரியா சென்னையா அவர்கள் முன்பதாக வந்து தேவனுடைய சில வார்த்தைகளை சொல்லி நம்மளை ஆசீர்வதிப்பார்கள், நம்மளை உற்சாகப்படுத்துவார்கள். கரங்களை தட்டி கத்துடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒருமித்து வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்ததை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 125வது சங்கீதம் அசையாமல் நிலைத்திருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் ஒருபோதும் அசையாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற சியோன் பர்வதத்தை போல நாம் இருப்போம். நம்முடைய ஆசிரியம் எப்படியாயிருக்கும்? நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? இப்பூமியையும் நாம் ஆரையெங்கிலும் ஆசிரியச்சால் அது வேதமாய் தீரும். நம்முடைய இந்த பூமியில் நாம் யாரையாவது நம்பி இருப்போமானால் நிச்சயமாகவே நம்ம அது வேஸ்டாய் மாறிவிடும். மனிதனில் நம்பிக்கை வைக்கிறதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லுகிறார். 17வது அதிகாரம் 5வது வசனம் எரேமியா தீர்க்கதரிசி 17:5 வாசிக்கிறோம். அவனை கரங்களை ஏற்பிச்சு கொடுக்க இப்பொழுது தேவன் நம்மை இந்த நாட்களில் நல்ல
செழிப்பான தோட்டத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை உதவி செய்வாராக அதற்காக நாம் ஒப்பு கொடுத்த தேவ சமூகத்தில் நம்பிக்கையாக இருப்போம் கர்த்தர் தாமே நம்மை அந்த வழியில் நடத்துவாராக கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறுவோம் தமிழ்நாடு பிரதேசத்தில் உள்ள மக்கள் ஒருமிச்சு
FGBC உடைய தமிழ்நாட்டில் இருக்கிறதான அருமையான தேவ மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி நம்முடைய சமீத ஆராதனையில் இந்த ஒருமிச்சு வைக்கிறதான அந்த ஆராதனையிலே எனக்கும் பங்கு கொள்ளுவார் நானும் பங்கு கொள்ளும்படியாக கிடைக்காத வலிய சம்பந்தன்மார்க்கு காரிய பிராப்தி உள்ளவர்களுக்கு லபிக்காததாய் ஒரு பாக்கிய பதவி ஒரு பெரிய பெரிய நல்ல வல்லமை உள்ளவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் பயத்தோடு நீ இருக்க வேண்டும் ஒரு பிரதிபலம் உண்டாகும் நிச்சயம் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டாகும் எல்லாம் யெகோவா பக்தியோடு இருந்தா எல்லா நேரங்களிலும் நாம் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற பயத்தோடு கூட இருப்போமேயானால் ஒரு பிரதிபலம் உண்டாகும் நிச்சயமாகவே நமக்கு ஒரு மிகுந்த பலன் உண்டு என்று பார்த்தால் எல்லாத்தினும் முன்னே தெய்வத்தை அன்வேஷிக்கிற ஜீவஜாலங்களை குறிச்சான அவர் ரேகப்படுத்திட்டுள்ளது அதுல பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் அப்ப ஆண்டவரை தேடும் பொழுது எல்லாம் கொடுக்கப்படும் அப்படிங்கறத அடிப்படையில அந்த வசனங்கள் அதுல எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் வராதே நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான கேடு வராதபடிக்கும் பிரதிபலம் பெற்றுவார் நமக்கன்று ஒரு நம்பிக்கை ஒரு நம்ம ஆசீர்வாதம் உண்டாகும் படிக்கும் ஆசீர்வதித்து நமக்கு அனுகூலமாக நமக்கு சகாயத்தை தருவார் என்று சொல்லிக்கொண்டு இந்த வேளையில் என்னுடைய வார்த்தையை நான் நிறைவாக்குகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக கிருபையா நேசித்து வழிநடத்தும் நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட படைக்கப்பட்ட அந்த அருமையான காணிக்கைக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே குடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படி வார்த்தையின் படியாக ஆண்டவரே அப்பா மனதார கொடுக்கப்பட்ட ஆண்டவரே மனதார கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆயிரம் மடங்காக திருப்பி ஆசீர்வதிக்கப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்படியாக காணிக்கை போட்ட ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்